தேவையில்லாத சர்க்கரையை நம்ம உடம்புல கொண்டு வர இன்னொரு விஷயம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். இப்போ கோகோ கோலா, பெப்சி இதெல்லாம் வந்து பல வருஷங்களாக கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருஷமாக ஒரு ஃபேஷனாக இருக்குது. வணக்கம், என்னோடய பேர் டாக்டர் ஆனந்த் பரதன். நான் ராமகிருஷ்ணா மருத்துவமனை கோவையில் கல்லீரல் மற்றும் கணைய அறுவை சிகிச்சை நிபுணராக வேலை செய்கிறேங்க. ஸோ நம்ம கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு பிரேக் டைம் எடுக்கும்போது போய் கோகோ கோலா குடிக்கிறாங்க இல்லை பெப்சி குடிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அதை பார்த்து குழந்தைங்களுக்கும் அதே செய்யணும்னு ஒரு ஆவல் வீடுகளில் பார்த்துட்டே தான் இருக்கேன் நானும். ஸோ நீங்கள் என்ன குடிக்கிறீங்க எசென்ஷியலினா, அளவுக்கு அதிகமான சர்க்கரையை உடம்புல திணிக்கிற மாதிரி தான். ஒரு தேவையில்லாத பொருள் உடம்புல போகும்போது உடம்புல சர்க்கரை அளவை ஜாஸ்தி பண்ணி உடல் பருமனை ஏற்றி ஃபேட்டி லிவர் டிசீஸ் வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனாலையும் லிவர் கேன்சர் வரலாம். ஸோ அதை விளையாட்டோடு சேர்ந்து இந்த மாதிரி சுண்டல், இளநீர், பழ வகைகளில் நல்ல உணவு வகைகளை கற்றுக்கோங்க. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மாதிரியான உணவு வகைகளை தவிர்த்துக்கோங்க.